ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எஸ்பிஐயில் வந்து மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எஸ்பிஐ வந்து எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணலை அப்படின்னா மஸ்ட் லிங்க் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்களை செக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு பேன் கார்டை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல் வந்து ஒரு ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து லிங்க் பண்ணிக்கங்க. ஜூன் 30 வந்து லாஸ்ட் டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் மற்ற அனைத்து சேவைகளுக்கும் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன சேவைகளுக்கு எவ்வளோ கட்டணம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை சேமிப்பு கணக்கு வந்து வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஐ சைட்லேருந்து. மூத்த குடிமக்களுக்கு வந்து இதிலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 4 முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும், அதை தாண்டி எடுத்தால் பரிவர்த்தனை 1க்கு 15 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, எஸ்பிஐ ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ணாலும் சரி, அதர் பேங்கோட ஏடிஎம்மில் போய் இப்போ தான் பணம் வந்து எடுத்தாலும் சரி, 4 தடவை மட்டும்தான் ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 தடவைக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த 15 ரூபா வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், செக் புக் பார்த்தீங்கன்னா, 10 லீஃப் வரை உள்ள செக் புக் வந்து கட்டணம் வந்து இல்லை, பரிவர்த்தனை கட்டணம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 லீஃப் வரை செக் புக் வந்து 10 லீஃப் உள்ள செக் புக் வந்து பணம் பரிவர்த்தனைக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 லீஃப்க்கு மேலே பணம் பரிவர்த்தனை நடந்துச்சு அப்படின்னா 40 ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 25 லீஃப் தாண்டினால் அதற்கு வந்து 75 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 75 ரூபாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மூத்த குடும்பங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவருக்கு மட்டும் இந்த இது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் இன்னும் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணிங்க. ஜூன் 30 வரைக்கும் தான் கடைசி டேட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.